நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் மேக்கர் 360. இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல பேசும்போது உங்களுக்கு சைட்ல ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும், நம்மளுடைய லவ் பேர்ட்ஸ் தாங்க அது. நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி வந்து லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து கேஜ் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி. ஸோ நிறைய பேர் வந்து அது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இப்போ அதோடைய அப்டேட் தான் பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் எப்படி வந்து லவ் பேர்ட்ஸ் கேஜ் வந்து செட் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து அப்டேட் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ என்னால் வந்து கொஞ்ச நாள் வந்து என்னால் சரியாக அதை வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து போடணுன்னு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசாக நிறைய பேத்துக்கு வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் வாங்கி வீட்டில் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்கெல்லாமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்களுமே இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி கேஜ் வாங்கி இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தோம் எங்கள் பையனுக்காக. ஸோ இதில் நாங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டோம், யார் இந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் பேர்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு பேர் வாங்குங்க அல்லது ரெண்டு பேர், இவ்வளோ தான் நம்ம வாங்கணும் இவ்வளோ பெரிய கேஜுக்கே நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பார்க்க அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா நம்ம லவ் பேர்ட்ஸ் வாங்கி விட்டுறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 செட்டு லவ் பேர்ட்ஸ் வாங்கி விட்டுருந்தேன். ஸோ அதுதான் நாங்கள் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்னே நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் நான் சுற்றி எவ்வளோ பானை கட்டி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல்லா பானையிலையுமே போய் அது வந்து எக்லே பண்ணாது. ஒரு சில பானையை மட்டுமே எல்லா பேர்ட்ஸுமே போய் அதுலேயே போய் முட்டை வைக்கணும்னு சொல்லிவிட்டு மற்ற லவ் பேர்ட்ஸ் வச்ச முட்டை எல்லாத்தையும் வந்து தள்ளி விட்டுடும். இதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 முட்டை கிட்ட எங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து வைக்கும்போது 4 செட்டு வாங்கி விட்டுருந்தோம்னு சொல்லையா, அதுக்கப்புறம் முட்டை வச்சு அது பொறிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 செட்டுக்கு மேலே எங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுவே இந்த கேஜ் வந்து நிறைஞ்சிருச்சு. அதனால நமக்கு வந்து புதுசாக முட்டை வச்சாலோ அது வந்து தங்க மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று போய் அதை வந்து தள்ளி விட்டுடுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு செட் லவ் பேர்ட்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் அந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு கேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு எப்போவுமே நாம் ஒரு இடத்துல நம்மளை அடைச்சி வச்சா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி தாங்க லவ் பேர்ட்ஸுக்கும். ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கேஜ் வாங்கி வைங்க. அதுலேயே நமக்கு வந்து அடியில் ட்ரே வைக்கிற மாதிரி, ஏன்னா அது அதோடைய கழிவுகள் ஆகட்டும் அல்லது ஏதாவது குப்பைகள் அதோடைய இறகுகள்லாம் கீழே விழுங்கும்போது அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு அடியில் ஒரு ட்ரே மாதிரி வச்சுக்கோங்க. அதில் ஒரு பேப்பர் விரித்து விட்டிங்கனாவே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபீடர் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேனை, இது ரெண்டுமே வந்து ரொம்பவே அதுக்கு பிடிச்ச ஒரு உணவுன்னு சொல்லலாம். கூடவே நான் இன்னொரு வந்து இப்போ பாட்டிலும் வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் நான் என்னென்ன ஃபுட்டு நிரப்புறேனோ நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் இந்த மாதிரி அதுக்கு வந்து ஊஞ்சல் செட்டு மாதிரியும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்காகவே அது ரொம்ப சண்டை போடும். ஸோ நமக்கு ஒரு பேர்டு ரெண்டு பேர்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்கு விளையாடுறதுக்காகட்டும் பறக்கிறதுக்காகட்டும். ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருக்கும்போது ரொம்ப சண்டை போடுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள் அந்த பானைக்கும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரே பானையை வந்து எல்லாமே டார்கெட் பண்ணுங்க. ஸோ அதில் இருக்க பேர்டை தள்ளி விட்டுட்டு அதோடைய முட்டைகளை எல்லாத்தையும் வந்து தள்ளிவிட பார்க்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு செட்டு அல்லது 2 செட் பேர்டு மட்டும் வாங்கி வைங்க. ஸோ நான் வாங்கி வச்சுருக்க இன்னொரு பாட்டிலில் என்ன ஃபுட்டு நான் வந்து ஃபில் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இதை இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெனை, கம்பு, அதே சோளம், கூடவே பார்த்தீங்கன்னா கான், கோதுமை, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் இது அதிகமாக அதை சாப்பிடாது. நமக்கு வந்து நம்ம ஒரு தடவை ஃபில் இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே இது வந்து இருக்கும். ஸோ அது தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த தெனையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு விதமாக இருக்குதுங்க. ஒன்று வந்து தோல் நீக்குனது, இன்னொன்று வந்து தோல் நீக்காதது. முடிஞ்ச அளவுக்கு தோல் நீக்குனதை வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த தடவை கிடைக்கலங்கிறதுக்காக நான் வந்து தோலோடு இருக்கிறத வாங்கி வச்சிட்டேன். ஸோ இது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து குப்பை சேருது. ஏன்னா நான் வீட்டுக்குள்ளே தான் இது வச்சுருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே காலையில் மதியம் ஈவினிங் 3 தடவை நம்ம க்ளீன் பண்ணாலும் அது குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா தோல் நீக்குனது வாங்கி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுற வேலை ரொம்பவே கம்மியாக இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் யாருக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்கோ அவங்க கண்டிப்பாக இதை வாங்கி வச்சு வளர்த்தலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஆசையாக வாங்கி வச்சிருவோம், ஆனால் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான டைம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையோ அதை க்ளீன் பண்ணி நீங்கள் அதை நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச தகவலை எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாராவது இதை இன்ட்ரெஸ்ட்டாக வளர்த்துறவங்க இருந்தீங்கன்னா அவங்களும் எங்களுக்கு வந்து இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.